हाई फ्रेंड्स वनकम वेलकम टू माय चैनल ओम लिंगा कलेक्शन इनकी नम्बर पाकपो रेसिपी ईवनिंग टी और बेस्ट कॉम्बिनेशन रोमे क्रिस्पियान ऑनियन बोंडा सो नम्बर ईवनिंग टी सापो कंपा एद स्नैक्स एद्रपापो बिस्किट रस्क बोंडा वड़ा इंदमारी सो इनकी वो टी ऑनियन बोंडा इतनी प्रिपेर पड़े देवान इंग्रीडियंट्स एलिए वीडियो ना उमोड शेर पड़े நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோடய சேனலோட க்ரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன் போண்டா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு சீவி எடுத்திருக்கேன். அரிசி மாவு ஒரு கப்பு, கடலை மாவு ரெண்டு கப் எடுக்கணும். மூணு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அண்டு கொத்தமல்லி. ஸோ இதுக்கப்புறம் ஆயில், நம்ம பொரிச்சு எடுக்க தேவையான ஆயில். இப்போ ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு அண்டு அரிசி மாவு இது வந்து கரெக்டான குவான்டிட்டியில் எடுக்கணும். ரெண்டு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கப் எடுக்கிறதுனால எடுக்கலாம். அதிகமாகிடுச்சு அப்படின்னா போண்டா ஹார்ட் ஆகிடும். ஸோ கரெக்டான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஆனியன் போண்டா அப்படிங்கிறனால நம்ம அதிகமாக வந்து வெங்காயம் சேர்க்கணும் இதில். ஸோ அப்போ தான் போண்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதோடய பச்சை மிளகாய் அண்டு கொத்தமல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, உருளைக்கிழங்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சீவி எடுத்திருக்கேன். ஸோ அதில் இருக்க அந்த தண்ணியை மட்டும் க்ளீனாக புழிஞ்சு எடுத்துருங்க, இல்லைன்னா போண்டா கிறிஸ்பாக வராது. ஸோ அதையும் கூட சேர்த்துடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் கூட சேர்க்கலாம், பட் அது வெஜிடபிள் போண்டா மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரா சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். அதோட தேவையான அளவுக்கு சால்ட் அண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த போண்டா வந்து கிறிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு சூடான ஆயில் சேர்க்கும்போது. ஸோ இதெல்லாமே நல்லா ஃபைனாக நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம கையில் எடுத்து ஆயிலில் விடுற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு போண்டா கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு போண்டாவாக ஆயிலில் விட்டு எடுக்கலாம். ஆனியன் போண்டா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆயில் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போட்டு பண்ணி பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நம்ம மைதாவில் கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பட்டு மைதாவை விட உங்களுக்கு கடலை மாவில் பண்ணுற போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா போண்டாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட போண்டா சூடாக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட போண்டாவோட இலக்காட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சூடான இலக்காட்டியோட போண்டா டேஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தென் வணக்கம்.